இன்றைக்கி நம்ம மீன் மசாலா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனில் ஆல் பட்டன் அமைக்கிங்க நம்ம இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஒரு கிலோ பாறை மீன் பெரிய பாறை இல்லை சின்ன பாறை மீன் வாங்கியிருக்கோம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இப்போ இந்த மிளகாத்தூள் மசாலாவோட மீனை நல்லா பிரட்டிக்கலாம் நம்ம இந்த மசாலா குழம்புல மீனை லேசாக வறுத்து தான் சேர்க்க போகிறோம் அதனால தான் இப்போ நம்ம இதில் மசாலா போட்டு சேர்த்துக்கிறோம் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஆறு பச்சை மிளகா ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து பூண்டு பல் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ரொம்பவும் நைஸாக அரைக்க வேணாம் சும்மா கொஞ்சம் குறை குரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இப்போ புரட்டி வச்ச மீனை லேஸாக வறுக்க போகிறோம் அதிகமாக ஃபுல் ரெக்காடு கொடுக்க வேண்டாம் நம்ம ஒரு வாட்டி புரட்டி போட்டாலே போதும் மற்றபடி நம்ம குழம்புல போடுறதுனால அதில் வந்துடும் அஞ்சு துண்டாக நல்லா வறுத்து மாரி எல்லா எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஒரு வானலில் எண் ஒரு மூணு கரண்டி ஆயில் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதில் கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி மசாலா அதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க இந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கிடணும் நல்லா பொன்னிறமாக வர வரையிலும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கொ மீன்லேயும் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் அந்த குழம்புல கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்க்க வேணும் லெவலாக சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக கஸ்திரி மத்தி நம்ம இதுக்கு ஒரு எலுமிச்சபல அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறோம் இப்போ அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மீன் மசாலா குழம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்ல இது மசாலா குழம்பு அதனால் கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அதை ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டுடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அந்த மீனை இதில் சேர்த்திடலாம் கூடவே ஒரு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் அரை முடி தேங்காய் எடுத்து அதை அரைச்சி நல்லா பால் எடுத்து அதில் சேர்த்துக்குங்க இதுக்கப்புறம் நம்ம அதிகமாக இது கொதிக்க தேவையில்லை நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி மல்லி இலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் வழக்கமாக செஞ்சு சாப்பிட்றது இல்லாமல் மாதிரி செஞ்சு பார்த்தா இதுவும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி